தினசரி 5 கணக்குகள், டிஎன்பிஎஸ்சி, டிஇடி மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான வினாவிடம் தினசரி 5 கணக்குகள் பார்ப்போம். முதல் வினா, 3√3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? அதாவது இந்த பக்க அளவு மூணு பக்கம் சமமாக இருக்கான், இது 3√3 அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இது பேர் குத்துயரம்னு பேர். குத்துயரம் ஹச் என்பது √3/2 இன்ட்டு ஏ, பக்கம் எவ்வளவு 3√3. இந்த ஏவோட மதிப்பு 3√3 நாங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த குத்துயரம்கான வாய்ப்பாடு வந்து √3/2 ஏ. இப்போ குத்துயரம் கண்டுபிடிக்கணும்னா √3/2 ஏவால் பெருக்கணும். ஏன்னா எவ்வளவு 3√3, 3√3 பெருக்கணும். இந்த √3 இந்த √3 பெருக்கினா வெறும் 3 ஆயிரும். √3 × √3 வெறும் 3. 3 × 3 = 9. அப்போ 9/2, 9/2 = 4.5 சேமி. ஆப்ஷனில் கடைசியில் இருக்குது 4.5 சென்டிமீட்டர் நமக்கு சரியான விடை. அடுத்தது, A:B 6:7 எனவும் B:C 8:9 எனவும் இருப்பின் A:C-இன் விகிதம் யாது? இப்போ A:B வந்து 6:7 கொடுத்துட்டாங்க, B:C வந்து 8:9 கொடுத்துட்டாங்க. நமக்கு A:C வேணும். முதல் ரெண்டாவது 6:7, ரெண்டாவது மூணாவது 8:9. இப்போ மொதல் மூணாவது வேணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த 8 இது ரெண்டையும் பெருக்கி போட்டுடணும், 7 இது ரெண்டையும் பெருக்கி போட்டுடணும். இந்த 8 6 பெருக்கினா 6 × 8 48. இந்த 7 9 பெருக்கிறப்ப 9 × 7 = 63. இப்போ இந்த 7 பெருக்கிறப்ப 8 × 7 = 56. ஏபிசிக்கு போட்டிருக்கோம், நமக்கு கேட்டிருக்கிறது ஏவும் சியும் தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விகிதம் 48:63. இது மூணையும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்படுதான்னு பார்க்கணும். மூணாவது பாட்டில் வகுத்து பார்க்கலாம். மூணாவது பாட்டில் வகுத்தா 16 × 3 = 48. இதே மூணால் வகுத்து இதே மூணால் வகுத்துல நமக்கு வர்றது 16:21. இதை இதுக்கு மேலே அடிக்க முடியாது. 16:21 நமக்கு சரியான விகிதம். 16:21 ஏ ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது, x²+4y²=4xy எனில் x,y-இன் விகிதம் யாது? ஆப்ஷன் ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க, எது சரியாக வருதுன்னு பார்ப்போம். x²+2y² அது 2y² பண்ணால் 4y² மாறிடும். இந்த 4xy சமக்குறி அந்த பக்கம் இருக்கிறது வந்து குறி மாறிடும். அப்போ -4xy அப்படின்னு போட்டுடலாம். அந்த பக்கம் எது இல்லைங்க 0 போட்டுருவோம். இப்போ இதை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னா, a²+b²-2ab மாதிரி இருக்குது. அந்த மாடலில் இதை எழுதினோம்னா a²னா ஏங்கிறது இது வந்து a-b² மேலே உள்ளது எழுதிடுவோம். ஏன்னா முதல் இருக்கக்கூடிய எக்ஸு, பின்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய 2y. இப்போ இந்த ஃபார்முலாவாக இருக்கிறது a-b² 0 எழுதுகிற மாதிரி மேலே இருக்கக்கூடியது எப்படி எழுதலாம்னா x-2y² போட்டுருவோம். a²+b²-2ab a-b² போட்டுவோம், =0. ஒரு வர்க்க மதிப்பு 0னா ஆர்டினரி மதிப்பும் 0 தான். அப்போ x-2y மதிப்பு 0 தான். இந்த -2y சமக்குறை தாண்டி போனால் +2y மாறும். x=2y. அந்த y கீழே வரட்டும், x/y = இங்கே 2 தான், /1 போட்டுருவோம். இப்போ x மேலே இருக்கிறது 2, y கீழே இருக்கிறது 1. அப்போ x/y-இன் விகிதம் யாதுன்னா 2/1 2:1 போட்டுருவோம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் ஏவில் இருக்கு 2:1. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 முடிக்கிறார். ஏ மட்டும் அந்த வேலையை 24 முடித்தால் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏயும் பியும் சேர்ந்து 20 ஏவும் பியும் சேர்ந்து 20 ஏ மட்டும் அந்த வேலையை 24 அப்போ இந்த ஏயும் பியும் சேர்ந்த வேலையிலேருந்து ஏயின் வேலையை கழித்து போட்டால் வரும். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னா, a+b 1/20 இருக்குது, ஏயோடது 1/24 இருக்குது. அப்போ இது இதிலேருந்து மியூசியம் எடுத்து கழித்து போட்டுட்டோம்னா 24 இங்கே -20/480 இது ரெண்டையும் பெருக்கி வர்ற மதிப்பு. 24 20 போனால் 4,
பை 480 நாளையும் 48 அடித்தா 12 120 அப்போ 1/120 இப்போ இந்த பியோட இந்த தலையீழ் மதிப்பு 1/120 அதனால் பி மட்டும் முடிக்கும் நாள் வந்து இது தலையீழாக மாத்தினா 120 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் முடிக்கும் நாட்கள் 120 நாட்கள் டி ஆப்ஷனில் இருக்குது. 5 சென்டிமீட்டர் உயரமும் 48 சதுர சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு யாது? கூம்போட கன அளவு 1/3 πr²h. கொடுத்துருக்க விவரங்கள் என்ன? உயரம் கொடுத்துருக்குறாங்க, ஹச்சுக்கு பதிலாக போட்டுடலாம். 48 சதுர சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பு, இதோட பரப்பு கொடுத்துருக்காங்க, இது பையார் ஸ்கொயரு. இந்த பையார் ஸ்கொயரோட மதிப்பு அங்கே 48 கொடுத்துட்டாங்க, 48 போட்டாச்சு. உயரம் ஹச்சோட மதிப்பு அங்கே 5 போட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் மேலே 1/3 இருக்கிறது, 1/3 போட்டுறோம். இந்த 3 48 அடிக்கிறப்ப 16 வரும். 16 × 5 = 80. 80 கன சென்டிமீட்டர் தான் நம்மளோட கன அளவு. சி ஆப்ஷனில் இருக்குது, 80 சென்டிமீட்டர் கியூப்.